எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சுக்கிறேன், ஏன்னா ப்ரொடியூசர் அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ட்ரெய்லர் லான்ச் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ரெண்டு மூணு சொன்னார். ஸோ அப்போ நிறையா பேசிக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை நான் உரிமையோடு எடுத்துக்கிட்டு என்னோடய மிரல் படத்துக்கு மாபெரும் சப்போர்ட் கொடுத்து அது நல்ல வெற்றி படமாக மக்கள்கிட்ட சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வந்துட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் உரிமையோடு சார். ஸோ ஃபாலோட் பை தட், எனக்கு மிரல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் டிசைன் பண்ணிட்டோம், எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 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 கதை பேசிக்லி எல்லாருக்கும் தன்னோட வாழ்க்கையில் மிடில் ஏஜில் கல்யாணம் பண்ண எல்லா மேரீட் கப்புள்ஸும் தன்னை ரிலேட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது. ஸோ அதுவே ஒரு மெயின் ஒரு ஃபேக்டர் இந்த படம் நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது பெரிய சேலஞ்ச், மொத்தமாகவே இந்த படம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே நடக்குனா அந்த திரைக்கதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் படத்தை நாங்கள் இழுத்துட்டு போக முடியும். ஸோ அதுவும் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் படத்தோட திரைக்கதை. ஸோ எனக்கு இது என்னோடய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சில படங்களில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக இருக்கும்ல, ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு மரியாதை இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு நான் உரிமையோட நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த சீன் அனுப்புங்கன்னா அனுப்புவாங்க. சார் இந்த ஷார்ட்டில் எனக்கு இது நல்லா இருக்கா சார், இது பண்ணலாமா சார், இன்னும் பெட்டராக வேறு எதாவது பண்ணலாமான்னு சொல்லும்போது, ஸோ இந்த லெவலுக்கு நான் உரிமை எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்பி ஃபிலிம்ஸ் டைரக்டராகவும் மாறிட்டார். அடுத்த வருஷம் வந்துட்டு ரெண்டு மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோங்கிறாரு. அவரை வேறு டேனி வந்துட்டு ஆக்டராக மாறுங்கன்றார். தேவையில்லாத வேலை அது, நீங்கள் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுங்கள் சார், சினிமா நல்லா வாழும் சரிங்களா, நடிக்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கெலாம் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரியாரிட்டி ஐ டுக் இன் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாலா சாரோட. பாலா சார் எனக்கு ஒரு 6-7 வருஷமாக நட்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கதைக்காக எங்கேயோ வந்து ஏதோ சொல்லி கடைசியில் வந்துட்டு இந்த படத்தில் தான் நாங்கள் சேரணுன்னு இருந்திருக்கு. ஸோ பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கே தெரியல, ஆக்சுவலாக நான் மடமடன்னு ஒரு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் டச் பண்ணி நான் இவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். பட் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்குது சார், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் இது ஒரு அஃபிஷியலி உங்களோட 50th ஃபிலிம்னாரு. ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப வியப்பாக இருந்தது என்னோடய ஜேர்னியை நானே திரும்பி பார்க்கும்போது. பட் ஐ எம் ஹாப்பி தட் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. என்னோடய 50th படம், நான் நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாண்டி அது அமையணும், அது அமைஞ்சுது. அதுக்கு முக்கிய காரணம் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் அந்த ஒரு ட்ரஸ்ட் வேணும், இந்த படம் நம்ம சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வாழ்த்துக்கள். டைரக்டராகவும் டெபியூட்டன் டைரக்டராக மாறியிருக்கீங்க, கேப்டன் ஆஃப் த ஷிப். அடுத்தடுத்து நீங்கள் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், தயாரிக்கணும், டைரக்டும் பண்ணணும். அண்ட் கம்மிங் டு முத்தையா சார், ஆக்சுவலாக அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட மெயின் பேக் போன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நாங்களாம் நடிச்சிருக்கோம். பட் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரெய்லர் லான்ச்சில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பிரித்து பிரித்து சொல்லலாம்னு பார்த்தா எல்லா கண்டென்ட்டையும் இப்போயே நான் சொல்ல வேண்டியது, அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டேன். ஸோ முத்தையா சார் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்லி அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் பேக் போனே. டே ஒன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வெளியில் வைக்கிற ஒரு போஸ்டர்லேருந்து இந்த பலூன் வரைக்கும் வந்துட்டு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கக்கூடிய சினிமா மேலே ரொம்ப பற்றுள்ள ஒரு பர்சனாலிட்டி நான் கிட்டத்தட்ட 2008லேருந்து பார்த்துட்ருக்கேன், கண்டென் காதலிலேருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினிமா லவ்வர், சினிமாங்கிறது அவ்வளோ பிடிக்கும், சினிமா சம்பாதிச்சது எல்லாமே சினிமாலேயே நம்ம திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 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 அழகான மனிதர். ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ தேங்க்யூ முத்தையா சார் ஃபார் பீங் அ பேக் போன். இந்த படம் இவ்வளோ தூரம் சூப்பராக வந்ததுக்கு முக்கிய காரணம் நீங்களும் பாலா சார் தான். அண்ட் கம்மிங் டு மை ஆக்டர்ஸ், வாணி போஜன், நாங்கள் ஆக்சுவலாக அவங்க இவங்க சொன்ன மாதிரி மிரல் ஆல்ரெடி நாங்கள் பண்ணி அந்த படம் நல்ல வெற்றி பெற்று ஒரு சக்ஸஸ் காம்பினேஷனுங்கிற ஒரு பேர் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த படம் நாங்கள் மிரல் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த படத்தை நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களா, ஏன்னா இந்த கதை வந்துட்டு வெறும் ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா நான் அவங்கள்ட்ட அதை பிச்சின் பண்ணியிருக்கவே மாட்டேன். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிரல் மாதிரி ஒரு பயங்கர ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்து நடிக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் இது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு நடிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் வேணும். ஸோ அது அவங்கள்ட்ட சொன்னேன், அது உடனே அவங்களுக்கு பிடிச்சி போய் இமீடியட்டாக வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோக்கெவ்வளோ ஈக்குவலாக நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்கோம்னு. எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப் த ஃபிலிம், இது சும்மா என் படங்கிறதுக்கு நான் சொல்லலை, அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. படம் பார்க்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வந்துட்டு பயங்கர ஒரு போட்டி போட்டு நடிச்சிருப்போம் அந்த படத்தில். ஸோ தேங்க்யூ வாணி ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட்
And about my other two co-stars, Danny சொன்ன மாதிரி வந்துட்டு அவரை அவரை ஒரு ஜானர்லேயே பார்த்துட்டாங்க. அந்த இந்த ஃப்ரெண்டு டைலாக் பேசுவார்ல, ஃப்ரெண்டு ஃப்ரீயாக விடுப்பில் வந்து. ஸோ இது வந்துட்டு எனக்கு நான் நான் டேனியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எப்போவுமே ஒரு ஒரு ஹியூமரஸான ஒரு நல்லா கலாய்ச்சிட்டு ஒரு லோக்கல் மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படியே மாற்றி ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர், லைஃப்பில் வந்துட்டு தப்பு பண்ணாலும் தெரியாமல் தப்பு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் வந்துட்டு டேனியை வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் அகெயின் விவேக் பிரசன் தான், இஸ் அ பிரில்லியன் பர்ஃபார்மர். அவரோட கெரியரில் இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு சூஸியாக தான் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, தனக்கு தீனி போடக்கூடிய நிறையா கதாபாத்திரங்களெலாம் தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். ஸோ அதுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு ஆப்டாக இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே இந்த மெயின் ப்ரொட்டகனிஸ்டோட த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ்க்கும் ஃபைனலாக ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், என்ன ஏதுங்கிற ஒரு ஃபினிஷிங்கும் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ராதா ரவி சார், தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே எங்களுக்கு இந்த படத்துக்கு வேணும். அண்ட் அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத யோசிச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் நான் சொல்கிறேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கேன், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது என்னோட. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் இட்ஸ் மை 50th ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எனக்கு இன்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ லவ் படத்துக்கும் இருக்கும். ஸோ சி யூ கைஸ் இந்த ட்ரெய்லர் லான்ச் முடிச்சு அடுத்து சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.